வேதம். போலீஸ் கிட்ட மட்டும் நீங்க மாட்டிக்கவே கூடாது. மாட்டிக்க வேண்டிய நிலைமை வந்தா உங்க கழுத்துல இருக்கிற தாயத்தை உடனே நீங்க முழுங்கிடணும். இதுக்குள்ள இருக்கிறது சயனைடு. சயனைடு தின்னா என்ன ஆகும் தெரியுமா? தெரியாது பாஸ். தெரியாதா? சாப்பிட்டு பார். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதான் மாமுண்டியோட வேதம். போலீஸ் கிட்ட பிடிபட்டு ரகசியத்தை வெளியே சொல்லி ஒரு நாய் மாதிரி சாகறத விட சயனைடு தின்னு வீர மரணத்தை அடையுங்க. அப்படியே செய்யலாம் பாஸ். இந்த சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தி நான் தான். என்னோட தளபதி என் தம்பி சாமுண்டி. ஐயோ என்ன அது, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க சொல்லுங்கயா? கண்ணை வேற கட்டிட்டீங்க. தகவல் தமுக்கலிங்கம் புதுசாக போல இருக்கு. உங்களுக்காக இளவு மரத்துக்கிட்ட காத்துக்கிட்டு இருந்தப்போ இவங்க என் கண்ணுல துணியை கட்டி இழுத்து விட்டாங்க. அவுத்து விடுங்கறதே. என்ன விஷயம் தமக்கு? இன்னங்க 500 1000 கொடுங்க. ஒரு தகவலுக்கு 500 கொடுத்து 1000 திருப்பி வாங்குறது என்னோட வழக்கம் இல்லையா? சரி இந்தா. இந்த தடவை உங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆபீசர் அனுப்பியிருக்கு கவர்மெண்ட். அவரு மிலிட்டரி ஆபீசரா. இந்த தடவை உங்களை பிடிக்கிறது நிச்சயம் அப்படின்னு பத்திரிகையில எல்லாம் நியூஸ் வந்திருக்கு. 10 வருஷமா நியூஸ் வந்துகிட்டு தான் இருக்கு தமக்கு. என்னத்த பிடிச்சாங்க? எவன்டா எங்க தம்பிய பிடிக்கிறவ? அந்த ஆபீசர் எங்க இருக்காப்ப? இன்னொரு தகவலா, இந்த 500 வாங்கிட்டு 1000 கொடுங்க. எதுக்கு? ஒரு தகவலை சொல்றதுக்கு இந்த 500, இப்ப அந்த ஆபீசர் பத்தி இன்னொரு தகவலை சொல்றதுக்கு இன்னொரு 500 கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இது என்னோட வழக்கம். தர சொல்லு. டிஏஜி ஆபீசர் ஜெகநாதன் ஃபாரஸ்ட் பங்களாவுல மகள் மருமகன் பேரனோட தங்கி இருக்காரு. அவருடைய இரண்டாவது பொண்ணு பட்டணத்து ஐபிஎஸ் படிச்சிட்டு இருக்கா. இந்த 500 இவன் பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கறேன். தேங்க் யூ சார். பெரிய சம்சாரி ஆபீசர் போல இருக்கு. புது ஆபீசர் என் பழைய இடத்த தேர்றப்ப நான் புது ரூட்ல என் வேலையை முடிச்சுக்கிறேன். கண்ணை மூடிட்டு போயிடுவல்ல. இந்த தமுக்க காட்ட தாண்டி கொண்டு விட்டுருவாங்க. நேரம் சரியில்லைன்னா ஒட்டகத்து மேல ஏறி உட்காந்தாலும் நான் எகிரிதான் கிடைக்கும். கரெக்டா தான் இருக்கு. ஐயோ அப்பா. குட் மார்னிங் சார். இந்தாங்க 500 1000 கொடுங்க. 500 வாங்கிட்டு 1000 கொடுக்கணுமா? பைத்தியமா உனக்கு? அது என் வழக்கம் சார். ஒரு தகவலுக்கு 500. மாமுண்டிய பத்தி தகவல் உங்களுக்கு வேணும் இல்ல? நான் சொல்றேன், முன்னாடியே வாங்கிக்கிறது எனக்கு வழக்கம் இல்ல. குடுத்துட்டு தான் வாங்கிக்குவேன். அதாவது குடுக்கல் வாங்கல் கணக்கு. மாமுண்டி எங்க எப்போ எந்த இடத்துக்கு சரக்கு அனுப்புறாங்கறத எல்லாம் ஒரு சினிமா கதையாட்டம் உங்களுக்கு சொல்றேன். இந்தாங்க 500 1000 கொடுங்க. நீ சொல்றது பொய் தகவலா இருந்தா? ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நான் தொழிலுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். தொழில் மேல ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், நான் சொல்வதெல்லாம் உண்மை. அதை தவிர வேறொன்றும் இல்லை. இந்தாங்க 500 வாங்கிட்டு 1000 கொடுங்க. Thank you.
Take him. தீத்து கட்டிட்டு வரா. சரி தம்பி. இந்த சாமுண்டிய பிடிச்சிட்டதான் நினைச்சு பெருமைப்படாத. என்ன அடைச்சு வைக்கிற அளவுக்கு ஒரு ஜெயில இந்தியாவில இருந்தோம் எவனும் கட்டலாம். 24 மணி நேரத்துக்குள்ள ஜெயில இருந்து தப்பிச்சு போயிடுவேன். பாக்குறியா? உன்னை தப்பிச்சு போக விட்டு சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கிற கண்ணுலடா என்னது? இது எக்ஸ்ரே கண். சேலஞ்சா? சேலஞ்ச் தான். இவனுக்கு விளங்க மாட்டி ஜீப்ல ஏத்துங்க. ஓகே சார். சாமுண்டிய ஜெயில இருந்து தப்பிக்க வைங்க. அம்மா வைஜெயந்தி பயங்கரமான ஒரு கொள்ளக்காரனா இருந்துகிட்டு காட்டுக்குள்ள தனி சாம்ராஜ்யம் நடத்துற மாமுண்டிய பிடிக்கிற வேலையை கவர்மெண்ட் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கு. மாமுண்டிக்கு போலீஸ்காரங்களோட சப்போர்ட் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இருந்தாலும் என் முயற்சியை நான் பண்றேன். எந்த காரணத்தாலாவது அவனை என்னால கைது செய்ய முடியலன்னா நீயாவது அவனை கைது செய்வேங்கிற நம்பிக்கையோடையும் ஆசையோடையும் தான் உன் ஐபிஎஸ் படிக்க வச்சு. மாமுண்டிய ஒழிச்சு கட்டுறது நம்ம நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைங்கிறதே மறந்துடாது. அடுத்த நடவடிக்கை அவனை உயிரோட விடக்கூடாது. மா கவிதா மாப்பிள்ள வைஜெயந்த் இன்னைக்கு ஊர்ல இருந்து வர்றேன்னு போன் பண்ணான். நாம எல்லாம் ஸ்டேஷனுக்கு போய் ரிசீவ் பண்ணனும். ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் யூனிஃபார்ம் மாத்திட்டு வரதுக்குள்ள நீங்க எல்லாம் ரெடியா இருக்கணும். போய் சரிப்பா. என்னங்க அப்பா சொல்றது கேட்டீங்கல சீக்கிரம் கிளம்புங்க. டோன்ட் வரி மா ஒரே நிமிஷம் வந்துடுறேன். பாபு நான் வரல மா படிக்கணும். வாங்கம்மா டைம் ஆயிடு. பாபுங்க ஆஸ்கர்ஸ் இப்பவே உங்க எல்லாரையும் சுட்டு பொசிக்கல. எல்ல ஆபீசர் போன் வேலை செய்யாது. ஓய் நீ ரிவால்வர் எடுத்துட்டு வர நினைச்ச அதை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள செத்துடுவ. உன் காவலாளிகள பொசிக்கி தள்ளிட்டோம். நீ என்ன சொன்ன? என்ன தப்பிச்சு போக விட்டு நீ சும்மா தூங்கிக்கிட்டு இருக்க மாட்டிய? உன்னது எக்ஸ்ரே கண்ணா இருக்கட்டும். உண்டாரங்க தம்பி அந்த எக்ஸ்ரே கண்ணை மூட விடாம அவனை பிடிச்சுக்க. இப்ப உன் பொண்ண என்னோட ஆளுங்க கெடுக்க போறாங்க. அத உன் எக்ஸ்ரே கண்ணல பாரு.
ஆபீசர், இப்ப நீ உன் எக்ஸ்ரே கண்ணால பார்க்க முடியாதது ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? நீ செத்ததும் ஒரு சாபம்.
தர்மம் குண்டரு ராஜம் எப்படி தர்மம் தொட்டாகும் தானா மயக்குது கானா பஜானா இனி நைட் டியூட்டி ரம்பாவோடு ஸ்வீட் போலி லைலாவோடு கிண்ணாரம் போடு வன்சு முறுக்கு கண்ணிட்டா வச்சுட்டாரே ஹட்ட பருட்ட உப்பாடு போடாதே சாப்பாடு ஆகாதே போக்கொழி மாமா கட்டி திட்ட வைக்காது மாமா ரெண்டு கெட்டு ஆகாது கைமா தோரி ரோரி தாரு தோரி ரோரி ரூ தோரி ரோரி தாரு தோரி ரோரி ரூ மல்லிகை மஞ்சம் மன்மதன் தஞ்சம் மல்லிகை மஞ்சம் மன்மதன் தஞ்சம் ரதி குஷால மணக்குது கரம் மசாலா இரு கண்ணாலே காமன் செய்தி சொல்லாதோ காதல் ஜோதி ஆடுது துணி ஆகா இவள் பெண்களின் ராணி ஆலிங்கனம் தேடும் கல்யாணி கூப்பாடு போடாதே சாப்பாடு ஆகாதே போக்கோடு மாமா கத்தி திட்ட வைக்காது மாமா ரெண்டும் கெட்டு ஆகாது கைமா இனியா தாடி கொக்கர கோழி பார்த்தாக்கா துள்ளுது ஜாலி ஓ கோழி மாமா கத்தி திட்ட வைக்காது மாமா ரெண்டும் கெட்டு ஆகாது கைமா தந்தாரே 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 தந்தா தந்தாரே தந்தாரே தந்தி தந்தாரு தந்தாரு துந்து Dumbare dumbare dumba dumba Dumbare dumbare dumba dumba Dumbare dumbare dumba லாரிங்க மாமுண்டியோடு தானே இல்ல சொல்லு மேடம் இங்கெல்லாம் மாமுண்டியோட ஆளுங்க சைன் எடுத்து நின்று சாவாங்களே தவிர உண்மையை சொல்ல மாட்டாங்க ஐ சி மத்தவங்களும் அப்படித்தானா வேணும்னா பாருங்க ஆமையா நான் தகவல் தமுக்கலிங்க என்னது ஒரு தகவல் வேணுமா முதல்ல 1000 அனுப்பு 500 தரேன் நம்ம கிட்ட கடன்ல சொல்லக்கூடாதியா ஏய் எனக்கு ஒரு தகவல் வேணும் சொல்றியா தகவலா ஒரு 1000 கொடுங்க 500 தரேன் இப்ப சொல்லுங்க இந்த தெருவுல பணக்காரன் வீட ஒன்னு சொல்லி கொள்ளையடிக்கணும் நீங்க அந்த மாதிரி டைப்பா இந்த தெருவுல டோர் நம்பர் 7 பணக்காரன் வீடு பயங்கர கருமி முந்தா நாள் தான் வீட்டை வித்தான் ஃபுல் கேஷ் இருக்கு அச்சடி சபாஷ் மறுபடி வர மறுபடி வரியா எனக்கு வந்து சேர்றாங்கல என்னையா ஒரு தகவல் வேணும் சொல்றியா தகவல் வேணுங்களா தம்பி ஒரு 1000 தந்தா 500 தரேன் அப்புறமா தகவல் சொல்றேன் இந்த தெருவுல மூணாவது வீட்டுல மாடி மேல லதாங்கற ஒரு பொண்ணு இருக்கு இருக்க அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா ஏன் தம்பி லவ் பண்றியா ஆமா இங்க பாருப்பா நீ ஒண்ணு கவலைப்படாத தண்ணி அடிச்சிட்டு தேவதாசட்ட கவுத்துறாத அந்த பொண்ணுக்கு லாஸ்ட் மந்த் தான் மேரேஜ் ஆச்சு அந்த பொண்ணு வேற யாரும் இல்லடா என் பொண்டாட்டி வா 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 வந்துட்டாங்க உட்காருங்க மாமா ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க நாலு நாள் ஆச்சுமா
உன்னை பார்க்கலன்னா வீட்லயும் இருக்க மாட்டேங்கிற இங்கேயும் பார்க்க முடியல. ஆமா மாமா, என்கிட்ட ஒப்படைச்ச வேலையை நிறைவேற்ற வரைக்கும் எனக்கு ஓய்வுங்கிறதே இல்ல. எனக்கு தெரியுமா, உங்க அப்பாவோட பிடிவாதம் உங்ககிட்டயும் இருக்கு. ஆனா மாமுண்டிய பிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல. ஈஸியான வேலை இல்லன்னு விட்டு சொல்றீங்களா? நீ உறுதியா நின்னு என்ன செய்வம்மா? உன்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் மொத்தமும் அந்த மாமுண்டிக்கு கையால இருக்குமா? அதனால தான் போலீஸ் உதவி இல்லாம மாமுண்டிய பிடிச்சு உள்ள தள்ளுறதுக்கு ஒரு வழியை இப்ப தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா டிஐஜி ஜெகநாதனை கொன்ன அந்த மாமுண்டிய நான் பிடிக்காம விட மாட்டேன். இங்க பாருமா, உங்க அப்பாவை பழிவாங்கற வெறியில உங்க குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டான் அந்த மாமுண்டி. இப்ப உன்னையும் பழிவாங்கிடுவானோங்கிற பயத்தால சொல்லிட்டு போகலான்னு வந்தம்மா. என்ன பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க மாமா, என்னால என்ன காப்பாத்திக்க முடியும். தேவை ஏற்படுறப்ப உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரிதானா? சரிதாம்மா, போயிட்டு வர. போயிட்டு வாங்க. என்ன பாக்குற? உன் பேர் என்ன? 500 ரூபாய் தரேன். 1000 ரூபாய் தரீங்களா? மன்னிச்சிருங்க, அவசரத்துல உளறிட்டேன். என்கிட்ட யாரு எந்த தகவலை கேட்டாலும் 500 ரூபாய் வாங்கிக்கிட்டு தான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்க அப்பா பத்தின தகவலை மாமுண்டி கிட்ட போய் சொன்னேன். மாமுண்டி பத்தின தகவலை உங்க அப்பா கிட்ட வந்து சொன்னேன். நீங்க யாருங்கிற தகவல் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டமா? ஓஹோ, நீதான அந்த தகவல் தமுக்கலிங்கிறவ? ஆமாமா, குலத்தொழிலுக்கு ஈடுலடா தமுக்கலிங்கன்னாரு எங்க அப்பா. எங்க அப்பாவுக்கு இதான் தொழில், எங்க தாத்தாவுக்கு இதான் தொழில், எங்க முப்பாட்டன் வெள்ளக்காரங்கிட்ட வேலை செஞ்சாரு. நல்ல சரித்திரம் பா உங்களுக்கு. அது சரி, என்ன தகவல் இப்ப சொல்ல போற? நீங்க போலீஸ் உதவி இல்லாம அந்த மாமுண்டிய பிடிக்கலாம்னு பாக்குறீங்க. அதுக்கு உங்களுக்கு உதவக்கூடியவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான். அவங்க எதையும் செய்யறதுக்கு துணிஞ்சவங்க, எந்த வேலையை கொடுத்தாலும் செய்வாங்க. காரணம் மட்டும் சரியானதா இருந்தா அத உடனே செஞ்சு முடிக்கக்கூடிய திறமைசாலிங்க அவங்க. யார் அவங்க? ஒரு வாரத்துல ஜெயில இருந்து விடுதலையாக போற மிலிட்டரி கமாண்டோ சுரேந்திரா, கேக்குற பணத்தை தந்தா சொன்னதை செஞ்சு முடிக்கிற மகேந்திரா, அவங்க ரெண்டு பேரும் திறமசாலிங்க, புத்தி உள்ளவங்க, மோதிர சக்தி உள்ளவங்க. நீங்க போய் அவங்களை சந்திச்சா உங்க வேலை சீக்கிரம் முடியும். இந்தாங்க 500, 1000 வெட்டுங்க. நீ சொன்னதெல்லாம் நடக்காம போனா உங்க 500 உங்ககிட்ட தந்துட்டு மறுபடியும் நானே நேரா வந்து லாக் அப்ல உட்கார்ந்துக்கிறேன். எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி தாளுதாமா. நீங்க தேடிட்டு வந்த சுரேந்திரா? அந்தாளா, அந்தாளா பார்த்தா பட்ட பகல்ல 4 பேரை வெட்டி கொலை பண்ண கொலைகார மாதிரி தெரியலையே. தெரிய மாட்டாருமா, விதிதான் அவரை குலகாரனாக்கிடுச்சு. ஆனா சுரேந்திரா ரொம்ப நல்ல மனுஷமா, வேற வழி இல்லாத ஒரு நிலைமையில தான் அந்த கொலையை செஞ்சாரு. தாய் செத்து போனதுக்கு அப்புறம் மிலிட்ரியில சேர்ந்தாரு. வருஷா வருஷம் தவறாம லீவ் எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. யாரும் இல்லாத அந்த வீட்டுக்கு ஏன் வர்றாருன்னு ரொம்ப நாள் வரைக்கும் யாருக்கும் தெரியல. கங்கையில் உலகேன் நில என் பாசத்தேரிலே நில நீ நில ஆகாய கங்கையில் உலகேன் நில என் பாசத்தேரிலே நில நீ நில கனவினிலே நினைவினிலே கனவினிலே நினைவினிலே நீதான் நில
ஆகாய கங்கையில் உல தேன் நில என் பாச தேரிலே நில நீ நில சிற்றிடக்கலை செவ்வித சித்திரக்கலை சீதனம் சித்திரக்கலை கொஞ்சுது கூடுது வேரில் பல தெம்மாங்கு பாடலோல நீ என்னில அழகழகா பொழிகிறதே மஞ்சள் நில ஆகாய கங்கையில் உல தேன் வெண்ணில என் பாச தேரிலே நில நீ நில தீண்டிய நில காவிய காதலில் உல கம்பன் தீண்டிய நில காவிய காதலில் உல ஊடலோ கூடலோ வாராய் நில பொன்னூஞ்சலாடுதே நில பூஜை நில முழு நிலவோ புது நிலவோ சொல்வாய் நில ஆகாய கங்கையில் உல தேன் வெண்ணில என் பாச தேரிலே நில நீ நில கனவினிலே நினைவினிலே கனவினிலே நினைவினிலே நீதான் நில நீதான் நில உங்க எதிர் வீட்டுல இருக்கேன் தெரியும் நான் எதிர் வீட்டுல தான் இருக்கேன் தெரியும் எனக்கு யாருமே இல்ல தெரியும் யாருமே இல்லாத இந்த வீட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஏன் வரேன் தெரியுங்களா தெரியாதே உங்களுக்காக உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னு சொன்னா உங்களை மேரேஜ் பண்ணிக்க விரும்புறேன் முடியாது ஏன் என் மேரேஜ் போன வரந்தா என் மாமா பையனோட நிச்சயமாச்சு என்ன பெத்தவங்க யாரும் இல்ல நான் இப்ப இருக்கிறது என் மாமாவோட வீட்டுலதான் உங்க பாட்டுனா எனக்கு பிடிக்கும் இப்படி ஒரு ஆசை உங்க மனசுக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியாது ஜோதினா இனிமே இத பத்தி பேசுறது அவ்வளவு நல்லதில்ல என்ன மன்னிச்சிடுங்க உங்க கல்யாண விஷயம் தெரியாம அவசரப்பட்டு கேட்டுட்டேன் மன்னிக்க வேண்டியது நீங்கதான் உங்களுக்கும் உங்க உட்பிக்கும் விஷ் யூ ஹாப்பி மேரேஜ் இனி நான் என்ன செய்ய முடியும் காதலிக்கிற ஒருத்த காதலிக்காத பொண்ண காதலிக்கிறது கூட காதல் தான் இது என் அபிப்பிராயம் ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க என்னாட்டும் என்னோட காதல கூட மிலிட்டரி டிசிப்ளினோட வளர்த்திருக்க எதுக்காவது எப்போவது நான் உங்களுக்கு உதவுற ஒரு நாள் வந்தா அந்த ஒரு நாள் மட்டும் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் செத்துடுவேன் அது வரைக்கும் உயிரிழந்தும் ஒரு நடைப்பினமா நான் வாழ்வேன் என் உயிரே போனாலும் உங்களை நான் மறக்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெடி நாட்டுக்கோழி போதும் நீ நிறைய சாப்பிடுப்பா ஹலோ யாரு
மாமுண்டியா? மாமுண்டியா? குடு போன குடு. ஹலோ மாமுண்டி சாரா, போன்லயே வணக்கம் சொல்ற சார். நான் எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் பேசுறேன் சார். சரிங்க சரிங்க, உடனே புறப்பட்டு வந்துடுறேங்க. ஏ சங்கர், மாமுண்டி தேவசன கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கறா, என்ன உடனே வர சொல்றாரு, போய் பாத்துட்டு வந்துறேன். தம்பி கவனிச்சுக்க. என்னங்க என்ன விஷயங்க? சுவாமி ஜிந்தினக்கா சுவாமிங்கிறவரு பிள்ளைங்க பிறக்காம இருக்க தாயத்தை கட்டு வரேன், போய் கட்டிக்கிட்டு வரேன். குமாரி ஜடம் சிக்கன் பை. யாருங்க இந்த மாமுண்டி? ஒருவேளை அந்த கொள்ளக்காரனா? வாய் மூடு, சத்தம் போடாத. அவர் கொள்ளக்காரன் சொல்ற, நம்ம வசதியான வாழ்க்கைக்கு காரணம் அவர்தான். டாடியோட எம்எல்ஏ பதவி கூட அவர் போட்ட பிச்சைதான். என்னங்க இது? அந்த மாதிரி கொள்ளக்காரன் உதவியால இப்படி பழக்கணுங்கிற அவசியம் நமக்கு எதுக்குங்க? அவனை உடனே போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. வாய் மூடு, அதிகமா பேசாத. கொழுந்தனாரே, என்ன விஷயங்க? அது ஒண்ணுமில்ல அண்ணி, தஞ்சாவூர்ல தவுல வாசிக்கிறாங்களா? நீங்க பாருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலங்க. நீங்க மாமுண்டியோட சேர்ந்து இப்படி செய்யறது எங்க டாடிக்கு பிடிக்காது. அதான் உங்க அப்பா செத்துட்டான்ல, ஏன் அவனை இப்ப இழுக்கிற? நீங்க இந்த வேலை இப்பவே நிறுத்தலனா நானே போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். போலீஸ் கிட்ட சொல்ல போறேனா? ஆமா டாடி, சொன்னாலும் சொல்லிடுவான். அவர் பைத்தியக்கார பொண்ணு. பைத்தியக்கார பொண்ணு இல்லடாவ, நமக்கே வேட்டு வச்சிருவா. அவளுக்கு தெரியாம நம்ம வியாபாரம் நடக்காது. தெரிஞ்சா அவ நடக்க விட மாட்டா. போலீஸ் வரைக்கும் போச்சுன்னா மாமுண்டிக்கு ஒண்ணாகாது. ஆனா நம்ம எல்லாரையும் பலி போட்டுருவான் மாமுண்டி. இப்ப என்ன செய்யறது? அவளையே பலி கொடுத்துருவோம். டாடி அற்புதம் அண்ணே. என்னங்க என்ன விஷயங்க? சுவாமி சிவடானந்த சுவாமிங்கிறவரு காதல பூ வச்சு விடுறேனாரு, போய் வச்சுக்கிட்டு வந்துடுறேன். என்னங்க இப்ப எங்க இந்த அர்த்தராத்திரில கிளம்பிட்டீங்க? எங்கயா இருந்தா என்ன? நீ மறுபடியும் என்ன எங்க போறீங்கன்னு கேட்காம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்து தரேன். வா டாடி. வரேன்டா கண்டா. வா உட்காரு. இந்தாம்மா மா குடி. என்னங்க மாமா இது? பாலுமா குடி. வயிற்றுல உள்ள குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவா? என் பையன் சொன்ன மாதிரி நீ சரியான பைத்தியக்கார பொண்ணுமா. உன் வயசுல உள்ள புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவா நான் பால் கொடுத்தேன்னு நினைச்சேன்? இல்ல தாயி, நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. உன் வயசுல உள்ள புள்ள உன் குணத்தோடய பிறந்தானு வச்சுக்க, அவன் எங்க வியாபாரத்துக்கு உதவ மாட்டான், அதோட எதிர்த்தும் நிப்பான். இங்க பாருமா, சிசுபால மாதிரி உள்ள பேரை வேணுமே தவிர பிரகலாத மாதிரி எனக்கு பேரை வேண்டாம். அதனால நீயும் அவனும் இன்னும் ஒரு மணி நேரத்துல நொடக்குன்னு செத்து போகணுங்கிறதுக்காக ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்க. இப்ப உங்களை எந்த டாக்டராலையும் காப்பாற்ற முடியாது. நீங்க சாகுற நேரத்துல வீட்டுல நாங்க ஒருத்தரே இருக்க மாட்டோம். அதனாலமா உங்க சாவுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. போயிட்டு வரோம்மா. வடக்கண்ணா இப்ப என்னங்க நடக்குது? கண்ணம்மா பேட்டையில ஒரு இடம் காலியா இருக்கா, நீ போய் படுத்துக்க. வடக்கண்ணா சந்தோஷமா சாவுதாயி.
இல்லையோ என்னமோ இந்த காலத்துல எதுவுமே நம்ப முடியலையே டேய் எங்க போறாளோ என்னமோ புடிங்கடா ஜோதி 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 என்ன ஜோதி ஜோதி பழிவாங்க காதலிக்கிறவங்க காதலிக்காதவங்கள காதலிக்கிறது கூட காதல் தான் சொன்னீங்கல்ல அப்படி காதலிச்சவங்கள பிரிக்கிறவங்கள பிரிக்கிறது கூட புனிதமான காதல் தான் உங்க காதல நிறைவேச்சு காட்டுங்க ஜோதி நீங்க ரொம்ப நல்ல வரணும் ஒரு தவிர்க்க முடியாத நிலைமையில தான் குற்றவாளி ஆனீங்கன்னு சூப்பரிண்டெண்டன்ட் ஆபீசர் சொன்னாரு எனக்கு உங்க உதவி தேவை என்னங்க எஸ்பி ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு நான் என்ன செய்யறது கூடிய சீக்கிரம் உங்களை விடுதலை செய்யறதுக்கு நான் ஷூரிட்டி கொடுக்கறேன் இப்ப நான் என்ன செய்யணும் பெரிய சாகசம் புரியணும் எனக்கு இந்த உலகத்துல யாரும் இல்ல எவ்வளவு பெரிய போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் இந்த உலகத்துல துணை இல்லாம ஒரு பொண்ணு வாழ்றது கஷ்டம் இல்லையா எந்த மாதிரி துணை ஒரு சகோதரனோட துணை நினைச்சுக்கங்க ஒரு நல்ல நண்பனோட துணை வெச்சுக்கங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன் ஒரு சகோதரனோட துணைன்னு சொல்றீங்க பணம் தரீங்களா ஒரு பொண்ண ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டு அதுக்கு பணம் வாங்குற அயோக்கியங்க யாராவது இந்த ஊர்ல இருப்பாங்க போய் தேடுங்க சாரி தப்பா என்ன நினைச்சுக்காதீங்க இது கண்டிப்பா எனக்கு நடந்தாக வேண்டிய வேலை பணம் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றது உங்க நல்ல குணத்தை காட்டுது பணம் வாங்கிட்டதா எனக்கு தைரியமா இருக்கும் அதனால தான் அரசியல் பிரச்சனை இங்க பாருங்க அந்த சூர்யா பெரிய ஃப்ராடன் எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் உங்க வேலைக்கு ஒத்துக்கிட்டேன் உள்ள போங்க எஸ் அத தவிர உங்க மேல உள்ள பாசத்தால ஒண்ணும் செய்யல ஓகே பை
வைஜெயந்தி ஐபிஎஸ். உட்காருங்க. நோ தேங்க்ஸ். என்ன வேணும்? எனக்கு ஒரு பாடி கார்டு வேணும். யாரோட பாடி? எனக்கு தான். நைஸ் பாடிக்கு கார்டு தேவைதான். டெம்பரரியா பெர்மனண்டா? நான்சென்ஸ். டாக் ப்ரொஃபஷனலி ப்ளீஸ். சாரி. நான் கேட்டது எப்படிப்பட்ட வேலைன்னு தெரிஞ்சுக்க. அது நீங்க காட்டுற பொறுப்புணர்வை பொறுத்து அமைஞ்சிருக்கும். பொறுப்பா? அது நீங்க தர பணத்தை வச்சுதான் அமைஞ்சிருக்கு மிஸ் வைஜெயந்தி. எவ்வளவு வேணும்? ஒரு நாளைக்கு 50,000. 50,000? டூ மச். எதுக்கு? எதுக்கா? இதுக்குதான். இதை விட பெரிய சாகசம் நீங்க செய்ய வேண்டியதா இருந்தா அப்படினா இன்னும் பெரிய அமௌண்ட் நீங்க தர வேண்டியதா இருக்கும். பணத்துக்காக மட்டும் தான் நீங்க வேலை செய்றீங்களா? ஆமா, பணத்துக்காக தான். ஏ, பணம்னா அவ்வளவு ஆசையா? ஆசை இல்ல. பெரிய சின்ன பையனா இருக்கும்போது எங்க அம்மா பிரிஞ்சு வந்த. எந்த பணம் அப்ப எங்களை பிரிச்சதோ அதே பணத்தால எங்க அம்மாவோட கால கழுவணும். இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய பணக்காரன் எங்க அம்மாவுக்கு நிரூபிச்சு காட்டணும். அதனால தான் இந்த பெரிய. அதுக்காக எந்த வேலையா இருந்தாலும் செய்வீங்களா? நெவர் நெவர். தர்மத்துக்கு பக்கபலமா இருந்து நியாயத்தை காக்கற வேலையை மட்டும்தான் நான் செய்வேன். ஆனா ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தும் ஏன் உதவிக்காக இப்ப நீங்க என்ன கெஞ்சினீங்கன்னா, இந்த உலகத்துல தர்மம் நியாயம்லாம் எவ்வளவு சீப்பா வேலை போகுதுன்னு உங்களுக்கு தெரியலையா? எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். இந்தாங்க பிளாங்க் செக். உங்களுக்கு தேவையான அமௌண்ட் இதுல ஃபில் பண்ணிக்கங்க. நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. நான் இப்ப இருந்தே உனக்கு பாடி கார்டு தான். டோன்ட் வெரி. வணக்கம் மாமுண்டி சார், வணக்கம். வாங்க வாங்க. மந்திரியா இருந்தாலும் மகாராஜாவா இருந்தாலும் இந்த மாமுண்டிய பாக்குறதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். மொத்த இந்த உலகத்தையே வெயிட் பண்ண வைக்கிற சாமர்த்தியசாலி நீங்க. நான் ஒரு கணக்காக இந்தங்க உங்க பிறந்த நாளைக்கு சின்ன பரிசு. பர்மா, நேபாள், ஸ்ரீலங்கா கூட்டத்துக்கு தேவையான ஆயுதங்களை அனுப்புறதுக்கு அவங்களோட அக்ரிமெண்ட். என்ன பொண்ணு 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 நில்லு பொண்ணு, என் மலையாளி பொண்ணு நில்லு நில்லுன்னு சொல்றல நில்லு. நீ என்ன எனக்கு எவ்வளவோ இஷ்டம். பொண்ணாட்ட ஒரு மலைஜாதி பொண்ணை கட்டி பிடிச்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. ஏன் பேச மாட்டேங்கிற? தமிழ் தெரியாதா? தெரியா? நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, போய் உன் வேலை பாரு. ஐயோ, மலைஜாதி பொண்ணுன்னு நினைச்சேன். இங்கிலீஷ் கூட பேசுறிய? என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி. ஆர்மில நர்ஸ் வேலை செஞ்சேன். ஒரு சண்டையில ஆர்மி சோல்ஜர்ஸ கொன்னுட்டு என்ன புடிச்சு வச்சிருக்கா மாமுண்டி. ஆனா இது வரைக்கும் நான் அவனையே என்ன தொட விடல. அப்ப என்ன தொட விடு? நான் மிலிட்டரி கமாண்டர் சுரேந்தர் உயிருக்கு உயிரா விரும்புறேன். எப்படியாவது அவரை மேரேஜ் பண்ணிக்குவேன். இல்ல, இங்கேயே நான் செத்துடுவேன். அவனா? அவனை மேரேஜ் பண்ணிக்க போறியா? அவன் என்ன மிலிட்டரியில தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? 4 மர்டர் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். அவனை எப்பவோ தூக்கல தொங்க விட்டுருப்பாங்க, கேரண்டி. நீ போய் சொல்ற. நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். வேணும்னா விசாரிச்சுக்க, அவனை நீ பார்க்கவே முடியாது. இங்க பார் வைஜெயந்தி, உன் ப்ராப்ளம் எனக்கு புரியுது. யூ கேன் கோ அஹெட். ஆனா இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அது தெரிஞ்சா உனக்கு தான் ஆபத்து. டேக் கேர் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். நிச்சயமா நான் வெற்றியோட திரும்பி வருவேன். குட். ஹலோ. ஹலோ சுரேந்திரா. ஹலோ. ஹலோ. நான் உங்ககிட்ட ஒரு சாகசம் பண்ணணும்னு சொன்னேன்ல, அது என்னன்னு இப்ப சொல்றேன். அதான் சொல்லிட்டிய. என்னன்னு சொன்னேன்? சாகசம்னு சொன்னீங்களே, அது போதும். ஆண்டவன் எனக்கு ரெண்டு காலையும் ரெண்டு கையையும் உறுதியான மனசையும் கொடுத்திருக்கான். மனசு நிறைய தைரியத்தையும் கொடுத்திருக்கான். இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உருமுறை வானம் மழை பொழியாது மேடம். What do you mean? You know what I mean? Okay, okay. விஷயத்துக்கு வாங்க. மாமுண்டி உங்களுக்கு தெரியுமா? ஏன் அப்படி கேக்குற? பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம், நல்லா கேட்டேன். ஈராக்ல சதாம் ஹுசைனோட பேரையும், உகாண்டால இடி அமீனோட பேரையும், தமிழ்நாட்டுல மாமுண்டியோட பேரையும் கேள்விப்படாதவங்க யாராவது இருக்காங்களா? நீங்க அவரை பிடிச்சு எங்கிட்ட கொடுக்கணும் உயிரோட. பதில் சொல்லுங்க. லுக் மிஸ். என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். ஓ, உன்னை மிஸ் பண்ண கூட மிஸ் இல்லை. மாமுண்டிய உயிரோட பிடிச்சு கொடுக்க சொல்றிய, அவனை ஏதாவது லவ் பண்றியா மிஸ்? டாக்ஸன்ஸ். பின்ன என்ன, அவன் உயிரோட கிடைப்பானா? இப்படி சொல்றதுக்கு நீங்க எதுக்கு? I am in game.
ஆனா ஒரு சின்ன சந்தேகம். என்னது அது? ஒரு வேளைக்கு ரெண்டு ஆளுங்களை எது கூப்பிட்டீங்க? கையோட கை சேர்ந்தா சக்தி, மூளையோட மூளை சேர்ந்தா புத்தி. ஆ, ஆஃப் கோர்ஸ். ஆனா ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்க கூடாது. மேடம், ஒரு கைக்கு பிரச்சனையா இன்னொரு கை வந்தா முகம் பச்சடியா மாறிடும். எதிரில் இருக்கிறவனுக்கு என்ன எதுக்குறவனுக்கு தான் அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி அடி வாங்குறவன காப்பாத்துற வேலைய பாக்குறதா, மாமுண்டிய பிடிக்கிற வேலைய பாக்குறதா? நோ டால் டாக்ஸ் மிஸ்டர். என்ன காப்பாத்துற அவசியமோ அதிர்ஷ்டமோ உனக்கு இந்த ஜென்மத்துல கிடைக்காது. நான் ஒரு சமயம் மிலிட்டரி கமாண்டர், இப்பவும் தைரியத்திலையும் சாகசத்திலையும் நேஷனல் கேலண்டரி அவார்ட் வினர்னா, ஒரு வருஷம் இல்ல தொடர்ச்சியா 13 வருஷம் 13 டைம்ஸ் தி மோஸ்ட் அன்லக்கி நம்பர். எனக்கு லக்கி நம்பர். நிறுத்துங்க, நான் உங்ககிட்ட உதவி கேட்டது இப்படி உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறதுக்காக இல்ல. எதற்காக இப்ப நீங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும்? வந்தே ஆகணும். அவர் வரதால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, பிரச்சனை உங்களுக்கு தான். நானும் அதே தான் சொல்றேன். பாக்கலாம் பாக்கலாம். ஏய், செயல்ல உங்க வீரத்தை காட்டுங்க சுரேந்திரா. இந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம். ஓகே. வணக்கம். வணக்கம். யார் வேணும் உங்களுக்கு? என் பையன் ராஜாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஒரு நிமிஷம். மஞ்சு, இதோ வந்துட்டா மேடம். ராஜா. கொஞ்ச நாள் பொறுத்துக்கப்பா, கண்டிப்பா அழைச்சிட்டு போறேன். என் வார்த்தைய நம்பு. சரி, நான் உங்க வார்த்தையை நம்புறேன். இந்தாங்க மேடம் பணம், என் பையனுக்கு எது வேணாலும் வாங்கி கொடுங்க. என்ன கேட்டாலும் இல்லங்காதீங்க. என் பையனை மட்டும் அனாதைய வளர விட்டுறாதீங்க. கவலைப்படாம போங்க. மாமுண்டி சார்ட்ட பேசிட்டு தான் இப்ப இங்க வந்தாங்க. என்னையா உங்களோட பெரிய தொல்லைய போச்சு? விடுங்கயா, அட விடுங்கண்ணா. சாமுண்டி, இந்த 500 கொடு. இது எப்பவும் உள்ள புலம்பல் தானே. முதல்ல தகவல் என்னன்னு சொல்லு. சரி, கடனா வச்சுக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு சுரேந்திரா, இந்த காட்டுல மாமுண்டி இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? என்னங்க மாமுண்டி இந்த காட்டுல எங்க இருப்பா? சார், உங்களுக்கு மாமுண்டி இருக்கிற இடம் தெரியுமா? நான் செவிடு. ஏன் தம்பி, மாமுண்டி எங்க இருப்பான்னு சொல்ல முடியுமா? மாமுண்டி எங்க இருக்காரு தெரியுமா? ஏ மிஸ்டர், மாமுண்டி எங்க இருக்கான் தெரியுமா? இந்த ஜனங்க மாமுண்டிக்கு பயப்படுறாங்களா இல்ல நமக்கு பயப்படுறாங்களா? எதுவுமே புரியலையே. இதுக்கு மேல நாம செய்யறதுக்கு ஒண்ணு இல்ல. பொழுது விடிஞ்சதும் காட்டுல உள்ள மலையில ஏறி 4 ரவுண்ட் துப்பாக்கியில சுட்டா அந்த சவுண்டை கேட்டு மாமுண்டி வந்தாலும் வரலாம். அதான் கரெக்ட்ங்கறீங்களா? எஸ்.
தான மகேந்திர சுரேந்திரா நீங்க மட்டும் தானா என்ன யாராவது வந்திருக்காங்களா டேய் ரெண்டு பேர் தேவை இல்ல நான் ஒருத்தனே போதும் நீதானா மாமுண்டி மாமுண்டி யாருன்னு தெரியாது ஆனா மாமுண்டியை பிடிக்க வந்திருக்கீங்களா என் பேரு முண்டா ரங்க மாமுண்டிய காப்பாத்துற கவசம் தம் இருந்தா என்ன ஜெயங்கடா Thank you.
பரவாயில்ல நீ பெரிய தைரியசாலி தான் நோ நீ தைரியசாலி எதுவுமே இல்லாம போகலாம் ஆனா யாரும் இல்லையா யாரு இருக்காங்க கேப்டன் சுரேந்திரா இதெல்லாம் உனக்கு எனக்கு தெரியும் சுரேந்திராவுக்கு தூக்கு தண்டனை ஒன்னு குடுக்கல அவன் ஜெயில இருந்து விடுதலை ஆயிட்டான் இன்னும் உயிரோட தான் இருக்கான் எங்க இருக்காரு ஆகாய கங்கையில் உலத்தேன் நில என் பாச தேரிலே நில நீ நில ஆகாய கங்கையில் உலத்தேன் நில என் பாச தேரிலே நில நீ நில கனவினிலே நினைவினிலே கனவினிலே நினைவினிலே நீதான் நில ஆகாய கங்கையில் உலத்தேன் நில என் பாச தேரிலே நில நீ நில ஏதோ பாண்டிய என்ன பாட்டது மறுபடியும் பாடு நல்லா இருக்கு நீ பாட சொன்னா நான் பாடணுமா காரணமா பேசாத நீ அந்த பாட்டை பாடக்கூடாது பாடுன்னு சொல்ற பாடக்கூடாதுன்னு சொல்ற எல்லாம் ஓ இஷ்டமா இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும் முதல்ல அதை சொல்லு இது என் காதலியோட நான் பாடின பாட்டு என்னது உன் காதலியா இந்த பாட்டை நீ உன் காதலியோட பாடினியா என்ன சொன்ன ராஜலட்சுமி அம்மாவோட பையனா எங்க அம்மாவும் தெரியுமா அப்படின்னு அவங்கள வறுமையில தவிக்க விட்டுட்டு ஓடி போனது நீதானா வறுமையிலிருந்து தப்ப வைக்கிறதுக்காக போன அப்படின்னு அந்த மகேந்திர நீதானா ஆமா நான் தான் அம்மாவோட வேதனையையும் அவங்க எனக்காக படுற கஷ்டத்தையும் பார்த்து என்னால தாங்கிக்க முடியல அவங்களுக்கு கஷ்டம் வராம காப்பாத்தணும்னு நினைச்சு ஒரு வேலை தேடி போன அவங்க எவ்வளவோ சொல்லி நோக்கல ஆபத்துல மாட்டல யாரும் என்ன காப்பாத்த முடியாத ஆபத்துல மாட்டல ஏமா வாடகை தரேன் சொல்லி குடுக்கறே இல்லையா இல்லப்பா இன்னைக்கு குடுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன் இவனுக்கா இவனுக்கு எதுக்குமா படிப்பு ஏண்டா தண்டை சோறு திங்கறத விட்டுட்டு ஒரு வேலை செய்யலாம்ல என் பிள்ளைக்கு சோறு போட்டு மூணு நாள் ஆச்சு செத்து தொலைட்டோம்
என் பிள்ளைய ஒண்ணு சொல்லாதீங்க. கூலி வேலை செஞ்சாவது ஒரு வாரத்துக்குள்ள உங்க பணத்தை கட்டிடுறேன். இவ தொல்ல தாங்காம தான் இவ புருஷன் விட்டுட்டு ஓடிட்டான். அம்மா அழாதீங்கம்மா அழாதீங்கம்மா. டேய் எங்க அம்மா எதா சொன்னீங்க தொலைச்சிடுவேன். பொழுது விடியறதுக்குள்ள நீ வாடகை பணத்தை கட்டலாம் சொன்னா வீட்ல உள்ளதெல்லாம் வெளிய தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை கழுத பிடிச்சு வெளிய தள்ளிடுவோம். ஜாக்கிரதை. பொழுது விடியறதுக்குள்ள நீ வாடகை பணத்தை கட்டலாம் சொன்னா வீட்ல உள்ளதெல்லாம் வெளிய தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை கழுத பிடிச்சு வெளிய தள்ளிடுவோம். ஜாக்கிரதை. சார் சார் ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க சார். எந்த வேலையா இருந்தாலும் செய்யற சார். இந்த பெட்டியை தூக்கிட்டு வரியா? சரி சார். இது ரொம்ப வெயிட்டா இருக்கும். பரவாயில்ல சார். முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கணும். யாராவது வழி மறிச்சு இந்த பெட்டி யாருதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? உங்களுக்கு சொல்வேன் சார். நோ உன்னதுன்னு சொல்லணும். என்னதா? எஸ் உதச்சாலும் சித்திரவதை செஞ்சாலும் உன்னதுன்னு சொல்லணும். உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் கவனிச்சுக்கிறேன். வேண்டிய அளவுக்கு பணம் தரேன். ஏதாவது மாத்தி சொன்ன தீத்துருவேன். Come on. Go. கள்ள நோட்டு பிரவுன் சுகர் யார்து இந்த பெட்டி? என்னதா சார்? உண்மையே சொல்லு. சொல்லுடா. என்னதா சார்? சொல்லு. சொல்லுடா மரியாதையா. சொல்லு மரியாதையா. சொல்லு யார்து இந்த பெட்டி? என்னதா? சொல்லு. சொல்லு மரியாதையா. சொல்லு யார்து சொல்லு. என்னதா சார்? என்ன? சொல்லு. என்னதா சார்? சொல்லு சார். மகேந்திரா. மகேந்திரா. மகேந்திரா மகேந்திரா ரங்கையா என் புள்ளைய எங்கயாவது பாத்தியா? பாத்தம்மா பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தேன். ராத்திரி பட்டணம் பஸ் ஏறி போனா. மகேந்திரா 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 உன்னை தேடிக்கிட்டு இருக்கிறப்ப என் கண்ணுல பட்டாங்க உங்க அம்மா. உன்னை பிரிஞ்சதும் எனக்கு அம்மாவா என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சாங்க நம்ம அம்மா. மகேந்திரா 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 அம்மா அம்மா. மகேந்திரா மகேந்திரா தம்பி என் மகேங்க. அம்மா என் பேரு சுரேந்திரா. எங்க போனா உங்க பையன்? என் பையன் காணாம போயிட்டான். அவன் சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு. அப்படின்னா நீங்களும் முன்னாள் சாப்பிடலையா? சாப்பாடு யாருக்கு வேணும்? எனக்கு என் பையன் தான் வேணும். எனக்கும் யாரும் இல்லம்மா. நீங்க என் வீட்டுக்கு வந்துடுங்க. உனக்கு யாரும் இல்லையா? எனக்கு அம்மா அப்பா கிடையாது. எனக்கு சின்னதா ஒரு வீடு மட்டும் இருக்கு. உங்க பையன் கிடைக்கிற வரைக்கும் என்ன உங்க மகனா நினைச்சுக்கோங்க. நான் உங்களை அம்மாவா நினைச்சுக்கிறேன். வாங்கம்மா. பாப்பா
நீ போய் ஓ வேலைய பாரு. இங்க பாரு. இவ கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இரு. ஓகே. மன்னிச்சிடுங்க. என்னால இங்க வேலை செய்ய முடியாது. சரி. இந்த அவன் சம்பளம். வெளியே போ. வேலை செய்யற சூப்பர் மார்க்கெட்ல போதை மருந்து வியாபாரம் நடக்குதுன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆமாங்க. அப்படினா இந்த விஷயத்தை நீங்க நாளை கோர்ட்டுக்கு வந்து சொல்லணும். சொல்றேன். அதனால எத்தனையோ கல்லூரி மாணவர்கள் பலியாகறாங்கன்னு எனக்கு தெரியும். நிச்சயமா கோர்ட்டுக்கு வந்து சொல்றேன். இவள உயிரோட விட்டா நமக்கு தான் ஆபத்து. அம்மா செத்து போயிட்டாங்களா? ஆமா, நான் தான் அவங்க அடக்கம் பண்ண. அம்மா, அம்மா, அழாத, அம்மா, அழாத. உன்னை தம்பின்னு கூப்பிடலாமா? கூப்பிடு, கூப்பிடு தம்பி. உயிரே பண்பாடு, உரிமையில் போராடு, உறவில் நீராடு, உதயம் நீ தேடு. இதயங்களில் அன்பின் மாலை உருவான வேளை நீசம் தரும் புவாசம் பாசம் அது மண் வாசம். உயிரே பண்பாடு, உரிமையில் போராடு, உறவில் நீராடு, உதயம் நீ தேடு.
என்று உன்னுயிர் காத்து நின்றாள் ஒரு அம்மா, பெற்றவளாக பிரியம் கொண்டாள் அம்மா என் அம்மா, கண்ணில் வைத்து நம்மை காக்கும் தெய்வம் அம்மாதான், அம்மாதான் பேரன்பே பேரன்பே உன்னன்பே. மாதா இருக்க கோவில் எதற்கு மனதால் வணங்கலாமா? உயிரே பண்பாடு உரிமையில் போராடு, உறவில் நீராடு உதயம் நீ தேடு. நஞ்சை கொஞ்சவே தஞ்சை மண்ணிலே மலர்ந்தாய் நீ ஓடி, குஞ்சை பூமி பஞ்சம் போக்கி நெஞ்சம் குளிர்ந்தாரோ, தான் போலே உன் தோற்றம் நீ எங்கள் தெய்வம்தான், நீயே சங்கீதம் நீயம் சந்தோஷம் தந்தாய் வசந்த காலம். உயிரை பண்பாடு உரிமையில் போராடு, உறவில் நீராடு உதயம் நீ தேடு, இதயங்களில் அன்பின் மாலை உருவான வேலை, நேசம் அரும் பூவாசம் பாசம் அது மண் வாசம். என்ன ஆச்சரியமா இருக்கு, நீங்க சேர்ந்து வந்திருக்கீங்க? சேர்ந்து போறோம்னு சொல்ல இந்த நீ கொடுத்த செக், இதோ நீ கொடுத்த பணம். என்னாச்சு? ஒண்ணும் ஆகல, நீ யாரையோ பிடிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு பணம் கொடுத்த, ஆனா உனக்கு தெரியாமலேயே எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு உதவி செஞ்சிருக்க. அவனை இனிமே பழி வாங்குற வேலை ஒண்ணுதில்லை எங்களுக்கு, அதனால உங்ககிட்ட பணம் வாங்கி நாங்க உன்னை ஏமாத்த விரும்பல. ரொம்ப நல்லா இருக்கு, நேத்து வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, இப்போ ஒண்ணா குலவுறீங்க. என்ன மட்டும் தனி ஆளாக்கிட்டு நீங்க போலான்னு பாக்குறீங்களா? நமக்கு எதிரி ஒரே ஆளா இருக்கிறப்போ நாம மூணு பேரும் ஒண்ணுதான். டெஃபினட்லி இல்லையா? இருக்கலாம், ஆனா அவனை பிடிக்கிறதுக்கு உன் உதவி எங்களுக்கு தேவையில்லை. அதிகாரம் என்னோட கையில இருக்கு, வெறும் அதிகாரத்தால மட்டும் இதை சாதிக்க முடியாதுன்னுதான் பணம் கொடுத்து உங்களை நான் உதவிக்கு வச்சுக்கிட்டேன். உன் பணம் எங்களுக்கு அவசியம் இல்ல, உன் அதிகார பலமும் எங்களுக்கு தேவையில்லை. அந்த மாமுண்டிய நாங்க பழிவாங்கியே தருவோம், அவன உயிரோடவோ இல்ல பிரணமாவோ ஒப்படைச்சா கவர்மெண்ட் எங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கும். நிறுத்துங்க, சொன்ன வாக்கு தவறி போறீங்க, அத ஞாபகம் வச்சுக்கங்க. கடமையை காப்பாத்த உயிரை பலி கொடுத்த எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைய நானும் ஒரு அதிகாரியா மாறி மாமுடிய கைது பண்ணுவேன்னு சத்தியம் பண்ண, அவனை உயிரோட புடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் உங்க உதவிய கேட்டேன். ஆனா நீங்க உங்க சொந்த பழைய தீர்த்துக்கணுங்கிறதுக்காக அவனை தீர்த்து கட்டினா எனக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன வருது? ஆல் ரைட், அவனை இப்ப உங்ககிட்ட உயிரோட ஒப்படைக்கணும், அவ்வளவுதானே? நிச்சயமா ஒப்படைக்கணும், ஆனா இந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை. பணத்தை வாங்கியே தீரணும், அப்பதான் நான் கொடுத்த வாக்குக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். வாக்க மீறதா இல்ல சொன்ன வாக்கு நிறைவேற்றதா நீங்களே முடிவு செய்யுங்க. ஆயிரம் கொடுங்க. புதுசா என்ன தகவல் இருக்கு? இருக்கு, சூப்பர் தகவல் இருக்கு. சுரேந்திரா வளர்க்கிற பையனை அநாத ஆசிரமத்தில இருந்து தூக்கிட்டு போறதுக்காக மாமுண்டியோட ஆளுங்க பட்டணத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த சுரேந்திரா கிட்ட சொல்லலாம்னு அவர் கண்டிலே படல, அதனால உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். நல்ல வேலை செஞ்ச, சுரேந்திரா கிட்ட சொன்னா இங்க ஏன் வேலையை விட்டுட்டு ஓடிடுவாரு. இவ்வளவு சின்ன வேலைக்கு சுரேந்திரா தேவையில்ல, நானே பையனை காப்பாத்துறேன். அம்மா ஆயிரம் அக்கௌண்ட்ல எழுதிக்க, இன்னும் நீ நிறைய தகவல் சொல்லணுமே. இவ்வளவு தூக்கி குப்பையில போட ஏமாத்திட்டு போயிட்டாளே. இன்னைக்கு அவளை விடவே கூடாது.
கல்லு முண்டா ரங்க. கும்மிகள் கொட்டி சுத்து அசிங்காரி தொட தொட ஜோரு கனியே கிள்ளவா கம்பம் தேனோ வம்பு ஏனோ மச்சானே மல்லிகை மொட்டு மன்மகன் தொட்டாட இனிக்கிற நாளும் பொறக்கும் அல்லவா அம்மாடி கும்மிகள் கொட்டி சுத்து ரசிங்காரி தொட தொட ஜோரு கனியே கிள்ளவா பந்தலும் இட்டு பட்டு ஒரு பந்தியும் தானிட்டு ஆடாத அழகு தோழிலே கண்ணிக்குள் காமமும் நாட்குள்ள எங்கு ஒரு லீலை பிறந்திடும் கண்காட்சியோ கண்ணித்தீவே வந்து கூடு மச்சானே மல்லிகை மொட்டு மன்மதன் தொட்டாட இன்னைக்கிற நாளும் பொறக்கும் அல்லவா நீராடு அமுதாற்றிலே மாறிக்கொள்ளும் செய்திகள் நீ சொல்லு ஒரு தேனை
அம்மாடி கும்மிக கொட்டி சுத்துற சிங்காரு தொட தொட ஜோரு கனியே கிள்ளவா கம்பம் தேனோ பம்புனோ மச்சானே மல்லிகை மொட்டு மன்மத தொட்டாட இனிக்கிற நாளும் பொறுக்கும் அல்லவா அவன் கட்டாவது மாமுண்டி உங்ககிட்ட கொடுத்த வாக்குப்படி பையனை கொண்டு வந்து சேர்த்துட்டேன் பையனுக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல அவன் உயிருக்கு ஆபத்து ஒண்ணும் வராத அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது இது ஏன் வாக்கு எங்கய்யா நழுவுற தம்பி தமுக்குலிங்கம் அவன் உயிருக்கு தான் எந்த ஆபத்தும் வராதுன்னு சொன்னாரு மாமுண்டி சார் உன் உயிருக்கு ஆபத்து வராதுன்னு சொல்லலையே அங்க உள்ள தகவலை இங்கேயும் இங்க உள்ள தகவலை அங்கேயும் சொல்ற உன்ன மாதிரி டபுள் கிராஸ் ஆசாமிங்கள இந்த உலகத்துல வாழ விட கூடாதுடா கரெக்ட்னு அவன் கதையை முடிச்சுடு மாமுண்டி மாமுண்டி வேணா மாமுண்டி மாமுண்டி என்ன கொண்டாத நான் உனக்கு எவ்வளவு தகவலை சொல்லியிருக்கேன் மாமுண்டி மாமுண்டி வேணா மாமுண்டி என்ன கொண்டாத அநியாயம் மாமுண்டி இது அநியாயம் அநியாயம் என்ன மாமுண்டி சார் இவனை குத்தியில் கொலையமா விட்டீங்க இவன் சாக கூடாது ஏன் இந்த பையனை பத்தி அந்த மூணு பேரையும் சொல்லணும் டேய் இவன் அவங்க கண்ணல படுற மாதிரி போட்டுருங்க அவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு சாகட்டும் சபா இல்ல அவங்க ஆசீர்வாதம் லிங்கம் லிங்கம் என்னாச்சு லிங்கம் லிங்கம் என்னாச்சு சொல்லு லிங்கம் லிங்கம் உங்க பையன் என் கையில மாமுண்டி கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்ச அதுக்கு பிராயச்சத்தை அனுபவிக்கிறேன் மாமுண்டி இப்ப எங்க இருக்கா நீங்க எல்லாம் தர்மத்துக்காக போராடுறவங்கன்னு எனக்கு தெரியும் அவனை பிடிக்கிறதுக்கு ரெண்டு வழிதான் இருக்கு அவன் எப்பவும் ஒரு இடத்துல இருக்க மாட்டான் அப்பப்போ இடத்த மாத்திக்கிட்டே இருப்பான் எல்லாரும் சேர்ந்து ஒரே வழியில போறதை விட தனித்தனியா போறதுதான் நல்லது யாராவது ஒருத்தர் ஆபத்துல மாட்டிக்கிட்டாலும் இன்னொருத்தர் காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா இடத்துக்கு போற பாதைய ரத்தத்துல வரைஞ்சி வச்சிருக்க இது இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும் எவ்வளவு அருமையான தகவலை சொல்லியிருக்க ஒரு ஒரு ஐநூறு அண்ணா
நீ அப்படி போ, நாங்க இப்படி போறோம். தம்பி ஒரு விஷயம், எல்லாரும் திரும்பி நல்லபடியா சந்திச்சா நல்லது. அப்படி இல்லாம இந்த போராட்டம் முடியறதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் பையனை வளர்க்கற பொறுப்பை நீ ஏத்துக்கணும். அண்ணே உனக்கு ஒண்ணு ஆகாது, உன் உயிரை என் உயிரை கொடுத்து காப்பாத்துவேன். இந்த போராட்டத்தை நம்ம ஜெயிச்சே தருவோம், இது சத்தியம். பெஸ்ட் ஆஃப் லக். Thank you.
அந்த வைஜெயந்தி வேணும். ஏய், அவளை பிடிங்கடா. ஏய், குதிரையை விட்டு இறங்குடா. நீ நினைக்கிற மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. என் கதை உனக்கு தெரியணும்.
ஜாக்கிரதை. கண்ணு முன்னாலேயே இவங்க ரெண்டு பேரையும் கொல்றேன். அதுக்கப்புறம் நீ என் பொடியில இருந்து தப்ப முடியாது. கீழே போடுங்கடா. கீழே போடலன்னா மாமுண்டி செத்துடுவான். டேய் மாமுண்டி, என் தம்பி உன்னை அடிப்பான்டா. சரி, அப்ப இவன அவன விட்டு, ஆனா இவன உதைக்கணும். Thank you.
இப்ப பாரு. இப்ப ஓகே. சபாஷ் முண்டாரங்கா. டேய் முண்டோ, புல்லட்ஸ் என் கையில இருக்கடா. Yeah.
Thank you.